திருப்பூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் இரண்டு மகன்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளி யார் என்பது குறித்து மாநகர காவல் ஆணையர் ஏஜி பாபு தலைமையில் காவல்துறையினர், மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமரி என்பவர் கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் நெருப்பரிசல் அரசு பள்ளி வீதியில் ஒரு வீட்டில் தனது 9 மற்றும் 6 வயதுடைய மகன்களுடன் குடியேறியுள்ளார். இந்நிலையில் இவர்களது வீட்டுக்கு நபர் ஒருவர் அடிக்கடி வந்து செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. இன்று காலை வீட்டுக்கு வந்த நபரோடு தகராறு ஏற்பட்டதாகவும், சிறிது நேரத்தில் அந்த நபர் மட்டும் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து வீட்டு உரிமையாளர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. உடனடியாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 3 பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர காவல் ஆணையர் ஏஜி பாபு தலைமையில் காவல்துறையினர், மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில், கடைசியாக முத்துக்குமரியின் வீட்டுக்கு வந்த நபர் யார், எதற்காக குழந்தைகள் உட்பட மூவரும் கொல்லப்பட்டனர் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் இரு மகன்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.